ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். பாவக்காய் ஃப்ரை, நல்லா கிறிஸ்பியான முறுமுறுன்னு பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க, இது தயிர் சாதத்தோட சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். எல்லாத்தோடையும் சைட் டிஷ்ஷாக நம்ம சாப்பிட்லாம், வெறுமனவே ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். நான் ஒரு பாவக்காய் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பொடியான ஸ்லைஸாக ஒரு நறுக்கிக்கோங்க, மெலிசாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும், முறுமுறுன்னு இருக்கும். இந்த மாதிரி பாவக்காய் நல்லா ஃப்ரை பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீர் தூள் தான் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 1/2 லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமன் சாறு நல்லா புழிஞ்சு விட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை கலந்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்த மாதிரி ஊற்றி கலந்துக்கலாம். ஜாஸ்தி தண்ணி ஊற்றிடக்கூடாது, லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மசாலா நல்லா ஒட்டுற மாதிரி கலந்துக்கலாம். லைட்டாக லைட்டாக தண்ணி தெளித்து கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு பாருங்கள், நல்லா பாவக்காயில் மசாலா நல்லா ஒட்டி இருக்கு. இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிட்டு ஒரு வானலில் எண்ணெயை சூடு பண்ணி, எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரை பண்ண தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு பாவக்காயை ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா மிதமான தீயில் வச்சு வேக வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா சூப்பரான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க, பாவக்காயை வேண்டானே சொல்ல மாட்டாங்க. ஸ்நாக்ஸாகவே வெறுமனவே சாப்பிடவே நல்லாயிருக்கும், கசப்பே தெரியாது. நல்லாயிருக்கும், வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 1 ரவுண்ட் எடுத்துட்டேன், திரும்ப அடுத்த இருக்கிறத போட்டுக்கலாம். போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் பாவக்காய் ஃப்ரை ரெடி. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.